சைனீஸ் பேசுறான் சைனாக்கார ஆயிர முடியாது, மலாய் பேசுறான் மலேசியன் ஆயிர முடியாது, இங்கிலீஷ் பேசுறல நான் வந்து அமெரிக்கன் ஆயிர முடியாது, பிரிட்டிஷ்கான் ஆயிர முடியாது. ஏனென்றால் என் பிறப்பு தமிழ் பிறப்பு. அப்படித்தான் நான் மறுபடியும் பிறந்தவன், நான் புது சிருஷ்டி, நான் பாவம் செய்வதால் பாவியாக முடியாது. மரணத்தில் ஏகப்பட்ட ஆசீர்வாதம் இருக்கு, அதில் ஒன்று தான் பாவத்துடைய வல்லமை இல்லாத வாழ்க்கை. ஒருத்தர் விடிய விடிய குடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, இவர் யாருக்கு அடிமையாக இருக்காரு? குடிக்க அடிமையாக இருக்கார் இவர், அவரால் நிறுத்தவே முடியல. இப்போ இவர் செத்துட்டார் சார், நல்ல கொஞ்சம் செத்துட்டார். செத்தவன அவருடைய நண்பன் ஒருத்தர் வரான், என்னடா இருந்த ஒரே கம்பெனி நீ தாள்ரா, நீயும் பெற்றன ஓன் அழுதுட்டு டக்குன்னு ஒரு ஆஃபை வாங்கி நேரம் பக்கத்தில் வைக்கிறான். உனக்கு இந்த பிராண்ட்னா ரொம்ப பிடிக்கும், இந்த அண்ணன் தொட்டு கும்பிட்றான். உடனே செத்தவன் ஆ டக்குன்னு கண்ணை திறந்தான், இந்த பிராண்டா எப்படா வந்தேன் சொல்லி டபக்குன்னு எந்திரிச்சு உட்காந்து அப்படி ஒரு செட்டிங்கை போட்டு மாப்பிள்ள அப்படின்னு சொல்ல மாட்டான், முடியாது. ஏன்னா அவன் எவ்வளோ பெரிய குடியாருனா இருந்தாலும் செத்துட்டா விடுதலை ஆயிட்டான் சார். நிறைய பேர் அதிர்ச்சியில் உறைஞ்சி போயிருக்கிறீங்க. ஆமாம், நீங்கள் செத்துட்டீங்கன்னா யூ ஆர் டெலிவர்டு, டெலிவர்டு, யூ ஆர் கம்ப்ளீட்லி டெலிவர்டு. இதைத்தான் பைபிள் சொல்லுது, இப்பேற்பட்ட எண்ணமுடையவர்களாக இருங்கள். நீ நான் சொல்லவா, நீ எவ்வளோ தவறுகள் ஓன்ட்டு இருந்தாலும் என்ன, இன்னையிலிருந்து நான் பாவத்துக்கு அடிமை இல்லை, நான் செத்துட்டேன், நான் பாவத்துக்கு அடிமை இல்லை, நான் செத்துட்டேன், நான் பாவத்துக்கு அடிமைன்னு சொல்லிக்கிட்டே இருங்க. 3 மாதத்துக்குள்ளே உங்களுக்குள்ளே மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். கையை தட்டுங்க. எதை பிரச்சனை நினைக்கிறீங்களோ அது பிரச்சனையே இல்லை, அது மேலே இருக்க விருப்பம் உங்கள்கிட்ட இல்லாமல் போகிறத நீங்கள் பார்க்க முடியும். கம்ப்ளீட் ரிசல்ட் சொல்கிறேன். 3 மாதம் பைபிளில் இருக்கா? இல்லை, பைபிளெலாம் இல்லை. 3 நிமிஷம் கூட நடக்கலாம் அது. நான் சொல்கிறேன், உங்களுடைய குறைந்த விசுவாச அளவிற்காக நான் மாம்ச பிரகாரம் பேசுகிறேன். தெரியும் சார் என்ன தெரியுமா பிரச்சனை? இங்கிலீஷ் பேசணும்னு இங்கிலீஷ்காரன் ஆயிட முடியாது. திரும்ப திரும்ப சொல்கிறேன், நான் அங்கே போய் டிமாகாசி அப்படின்னா நான் மலையாக ஆயிட முடியுமா? நான் கேட்குறேங்க, நான் இங்கிலீஷ் பேசுனேன் ஆங்கிலேயன் ஆயிட முடியுமா? சத்தமாக சொல்லு, இங்கிலீஷ் பேசுனா ஆங்கிலேயன் ஆயிட முடியுமா? ஃப்ரெஞ்சு பேசுனா ஃப்ரான்ஸ்காரன் ஆயிட முடியுமா? மலாய் பேசுனா மலேசியன் ஆயிட முடியுமா? சைனீஸ் பேசுனா சைனாக்காரன் ஆயிட முடியுமா? பாவம் செஞ்சால் பாவி ஆயிட முடியுமா? கையா தட்டு. நான் இங்கிலீஷ் பேசுகிறேன் நான் தமிழந்தாயா? நான் மலாய் பேசுகிறேன் நான் தமிழந்தாயா? நான் சைனீஸ் பேசுகிறேன் சைனாக்கார ஆயிட முடியாது, மலாய் பேசுகிறேன் மலேசியன் ஆயிட முடியாது, இங்கிலீஷ் பேசுகிறேன் நான் வந்து அமெரிக்கன் ஆயிட முடியாது, பிரிட்டிஷ்கான் ஆயிட முடியாது. ஏனென்றால் என் பிறப்பு தமிழ் பிறப்பு. அப்படித்தான் நான் மறுபடியும் பிறந்தவன், நான் புது சிருஷ்டி, நான் பாவம் செய்வதால் பாவியாக முடியாது, முடியாது. Because the influence of sin, it is not in me. When I got baptism, I was disconnected from the influence of sin. பாவத்தின் இன்ஃப்ளூயன்ஸில் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறேன். இந்த மரணத்தின் சாயலை மறந்து விடக்கூடாது. ஏனென்றால் உங்கள் மனதிலே இருக்கிற அறிவு தான் சாயலை கொண்டு வருகிறது. இதைத்தான் பவுல் சொல்றாரு, நீங்கள் மரித்தவர்களாக எண்ணிக்கொள்ளுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. ரோமர்ல வருது அந்த வசனம், அதே அதிகாரத்தில் இருக்கும் பாருங்க, அது ஒரே ஒரு வாசித்து முடிச்சிடும். 6:11. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். முக்கியமான வார்த்தை எண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் சிந்தனையில் அது இருந்துகிட்டே இருந்தா தான் சாயல் வெளிப்படும். நான் செத்தவன் சொல்லுங்க, நான் செத்தவன், நான் செத்தவன், பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். இது ஒன்றுலேருந்து தான் சார் என்னால் விடுதலையாகவே முடியல. சுரிக்காபா ராபா, இதுலேருந்து தான் சார் விடுதலையாகவே முடியல. இப்படியே சொல்லிகிட்டு இருக்காங்களே, இவன் வருஷம் ஃபுல்லாக சிகரெட் குடிப்பான். நான் சொல்கிறேன், அவனை சிகரெட் குடி நிப்பாட்ட பார்க்குற முடியல. இப்போ நான் அவனுக்கு வேறு டைலாக் சொல்லித்தரேன், சொல்லு, நான் பாவத்துலேருந்து விடுதலையாயிருக்கிறேன், பாவத்துலேருந்து விடுதலையாயிருக்கிறேன். இவர் சொல்லி கொடுக்குறேன், நான் வந்து சிகரெட் குடிக்க சொல்லித்தரல, சிகரெட் குடிக்கிறவனுக்கு பேசுகிற டைலாக்கு தான் சொல்லி கொடுத்தேன். சிகரெட்டை நான் குடிக்க சொல்லித்தரல, சிகரெட்டை அவன் குடிச்சிக்கிட்டு இருக்கான். நீ என்னென்னமோ டைலாக் சொல்லி பார்த்த முடியல. விடுதலை ஆகணும், உபவாசம் போகணும், அங்கே போகணும், பாசிட்டிவ் ப்ரேயர் போகணும், அவன் அடிச்சிக்கிட்டே தான் இருக்கிறான். இப்போ நான் டைலாக்கை மாற்றுன்றேன், நான் விடுதலையாக இருக்கேன்னு சொல்கிறா, விடுதலை இருக்கிறேன், நான் விடுதலை இருக்கேன், விடுதலை இருக்கிறேன். என்ன சார் ஒன்றுமே ஏற மாட்டேன், விடுதலை ஆகிட்டேன், ஆ விடுதலை ஆகிட்டேன், விடுதலை ஆகிட்டேன், விடுதலை ஆகிட்டேன், விடுதலை ஆகிட்டேன். எண்ணிக்கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த எண்ணம் உங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுகிறது என்று வேதம் சொல்லுகிறது.
அவருடைய அறிவாகிய சாயல். அதான் பைபிள் சொல்லுது, ஒருவன் தன் சுபாவ முகத்தை கண்ணாடியிலே பார்த்து விட்டு அவிடம் விட்டு போன பிறகு தன் சாயலை மறந்து விடுகிறான். நீ மறக்க கூடாது, நீ செத்தவன், நான் செத்தவன், நான் செத்தவன், நான் செத்தவன். நேற்றைய பாவம், முந்தைய நாளின் பாவம், போன வருட பாவம், எந்த பாவம் ஏமாற இன்ஃப்ளூயன்ஸ் செய்ய கையை தட்டு. இன்ஃப்ளூயன்ஸ் மீன்ஸ் சாயல். பாவத்தின் சாயல் ஏமேல இல்லை, பாவத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை. ஏன்னா அந்த சின் என்கிற அந்த ரூட்டை புடுங்கி வெளியே எடுத்துட்டார் தேவன். எலக்ட்ரிசிட்டி கட் ஆயிருச்சு, இப்போ நான் மரணத்தின் சாயலில் இருக்கிறேன். அதனால் செத்தவனுக்கு எதெல்லாம் இருக்காதோ அது எங்களுக்கு இருக்காது. இந்த வெளிப்பாடு உடையவனாய் பவுல் இருந்தான். அதனால தான் எழுதுறான், பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது.